வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய குணா கேவ் ஸோ கொடைக்கானல் போகிற எல்லாருமே குணா கேவ் பார்க்காம திரும்பி வரதே கிடையாது அந்த வகையில் நீங்களும் ஒரு தடவையாவது குணா கேவ் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு வேளை நீங்கள் கொடைக்கானலே போனதில்லை குணா கேவ் பார்த்ததே இல்லை அப்படின்னாலும் கொடைக்கானல்ல இப்படி ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்பாட் இருக்கு அப்படிங்கறதாவது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த இடம் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஸ்பாட் அப்படின்னு சொல்லப்படுது நிறைய பேர் உள்ள போய் இறந்து போயிருக்காங்க அண்ட் இந்த ஸ்பாட்டுக்கு குணா கேவ் அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் உலகநாயகன் கமலஹாசனுடைய குணா படத்துக்கான ஷூட்டிங் இங்கே நடந்ததுக்கு அப்புறமா தான் குணா கேவ் அப்படிங்கிற பேரே வந்துச்சு ஸோ குணா மூவி டீம் வந்து எப்படி இந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சாங்க எப்படி உள்ளே போய் ஷூட் பண்ணாங்க குணா கேவ் அப்படிங்கிற பேர் வரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்பாட்டுக்கு என்ன பேர் இருந்தது முதல் முதல்ல இப்படி ஒரு ஸ்பாட் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத யார் கண்டுபிடிச்சா குணா கேவ்குள்ளே இத்தனை உயிர் பலி நடக்கிறதுக்கான காரணம் உள்ளே வந்து பேய் பிசாசு இருக்குது ஆவி நடமாட்டம்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடைக்கானலில் வாழக்கூடிய மக்கள் எல்லாேருக்கும் கிடையாது பட் ஒரு சில பேர் வந்து இதெல்லாம் உள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்புறாங்க ஸோ உண்மையிலேயே குணா கேவுக்குள்ளே அப்படி என்ன ஆபத்து இருக்கு இது எல்லாத்தையுமே பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குணா கேவ் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்பாட் கண்டுபிடிக்கப்பட்ட வருஷம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்று அந்த டைம்ல இருந்த ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் அவருடைய பேர் வந்து பி எஸ் வார்ட் அவர் தான் இந்த இடத்த வந்து கண்டுபிடிக்கிறாரு அண்ட் இந்த ஸ்பாட்டுக்கு குணா கேவ் அப்படிங்கிற பேர் வரத்துக்கு முன்னாடி டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற பேர் தான் இருந்திருக்கு வெள்ளைக்காரங்க தான் இந்த பேர் கொடுத்துருக்காங்க பட் எக்ஸாக்ட் ரீசன் எதுக்காக டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற பேர் இந்த இடத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது வந்து கிளியராக தெரியல ஆனால் டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற பேரில் இந்த ஒரு ஸ்பாட் மட்டும் கிடையாது யூஎஸ் லண்டன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான மலைப்பகுதிகளுக்கு வந்து டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற பேருமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு கொடைக்கானலில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பாட்டுக்கு குணா கேவ் டெவில்ஸ் கிச்சன் இந்த பேர்லாம் வரத்துக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று சொல்லப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள் வந்து இந்த ஸ்பாட் இந்த குகையில் வந்து வாழ்ந்திருக்காங்க அவங்க அங்கே வாழ்ந்து சமைச்சு சாப்பிட்ருக்காங்க ஸோ பாண்டவாஸ் கிச்சனாக தான் அந்த ஸ்பாட் இருந்திருக்கு அதிலிருந்து தான் டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற மாதிரி மாறியிருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லப்படுது ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற பேரில் அந்த ஸ்பாட் அழைக்கப்பட்ட அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம்லாம் வந்து கிடையாது பெருசாக யாருமே அங்கே போக மாட்டாங்க எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே அங்கே இருந்தது இல்லை எந்த டைமில் ஃபேமஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் ஸோ குணா மூவி டீம் வந்து அவங்களுடைய படத்துக்காக லொக்கேஷன் தேடி அலையும் போது கொடைக்கானல அவங்க சர்ச் பண்ணிட்டு இருந்த அந்த டைம்ல கைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற ஒரு இடம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க கூட்டிட்டு போய் காட்டியிருக்காரு சோ படத்தோடைய டேரக்டர் சந்தான பாரதி படத்தோடைய ஹீரோ உலகநாயகன் கமலாசன் அண்ட் படத்தோடைய சினிமோட்டோகிராஃபர் வேணு இவங்க மூணு பேர் தான் வந்து அங்க போயிருக்காங்க சோ குணா கேவ் உள்ள இறங்கி போய் பார்த்திருக்காங்க பார்த்த உடனே அந்த லொக்கேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு சரி இந்த இடத்தையே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க சோ இவங்க மூணு பேர் உள்ள போய் பார்த்ததே ரிஸ்க் எடுத்துதான் போய் பார்த்திருக்காங்க ப்ராப்பரான ஒரு பாதை அப்படின்னு எல்லாம் கிடையாது பயங்கரமா வழுக்கும் பிடிச்சி நடக்கிறதுக்குமே ஒன்றும் கிடையாது ஸோ ஒருத்தர் கை ஒருத்தர் பிடிச்சி பொறுமையாக நடந்து தான் உள்ளே போயிருக்காங்க ஸோ இவங்க மூணு பேர் போனதே கஷ்டம் அப்படின்னா ஒரு படத்தோடைய ஷூட்டிங் அந்த குகைக்குள்ளே எடுக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பத்திரமா அந்த குகைக்குள்ளே கொண்டு போய் ஷூட் பண்ணி முடிச்சு மறுபடியும் பத்திரமாக மேலே கொண்டு வரணும் ஸோ லோக்கல் கைடு லோக்கல் ஆளுங்களுடைய சப்போர்ட்டோடு தான் ஷூட்டிங் நடந்திருக்கு மொத்தமாக நாற்பத்தஞ்சு நாள் ஷூட்டிங் அந்த குகைக்குள்ளே கண்டினியூஸாக வந்து நடத்தியிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க ஸோ மூவி டீம் அவங்க தங்கியிருந்த ரூம் அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா விடிய காலையில் மூணு மணிக்கெலாம் வந்து கிளம்பிடுவாங்களாம் கிளம்பி ஏழு மணிக்குள்ளே எல்லாருமே குகைக்குள்ளே போயிடுவாங்களாம் அதுக்குள்ளே வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு உள்ளே போயிடுவாங்க உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா மதியம் மூணு மணி வரைக்கும் ஷூட்டிங் அப்படிங்கிறது அந்த குகைக்குள்ளே நடக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெளிச்சமே இருக்காது அப்படிங்கிறதுனால மூணு மணியோட பேக்கப் பண்ணிட்டு மறுபடியும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி வந்துருவாங்க ஸோ இப்படி தான் அந்த இடத்துல குணா படத்துக்கான ஷூட்டிங் நடந்து முடிஞ்சுது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஸ்பாட் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆச்சு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்து மாற ஆரம்பிச்சது கொடைக்கானல் வர எல்லாருமே அந்த ஸ்பாட்டை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க ஸோ அதிலிருந்து தான் டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற பேர் வந்து குணா கேவ் அப்படின்னு மாற்றப்பட்டுச்சு இது வரைக்கும் இந்த குணா கேவ்ல எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பன்னெண்டு பேர்லேருந்து பதினாறு பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது பட் இதுதான் வந்து எக்ஸாக்ட் நம்பர்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கிளியரா தெரியல இதுக்கு மேலையும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி எதனால இந்த குணா கேவ் வந்து ஆபத்தானது எப்படி அங்கே உள்ள போறவங்க வந்து இறந்து போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணா கேவோடைய அவுட்டர் வியூ நீங்க பாத்தீங்கன்னா அந்த மலைப்பகுதி வந்து ஒரு மூணு பெரிய பில்லர் ராக்ஸ் மாதிரி இருக்கும் அதோடைய அடிவாரம் தான் வந்து குணா கேவ் ஸோ சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உள்ளே ஃபுல்லாக வராது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் வரும் இல்லை கொஞ்சமாக தான் இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர டார்க்காக தான் வந்து இருக்கும் ஸோ அந்த டார்க்னஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நம்மள பயமுறுத்தும் ப்ளஸ் அது ஒரு மலைப்பகுதி அப்படிங்கிறதுனால ஈரமாக தான் வந்து இருக்கும் வழுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது உள்ளே நடந்து போகும்போது பார்த்து தான் வந்து நடந்து போகணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வவ்வால்கள் அப்படிங்கிறது நிறைய உள்ளே இருக்குது வவ்வால்கள் இருக்கும் அதை தாண்டி ஏகப்பட்ட பூச்சிகள் வந்து உள்ளே இருக்கும் உள்ளே போனால் ஒரு வித ஒரு ஸ்மெல் ஒரு ஃபங்கஸ் வாடகை அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க சூரிய வெளிச்சம் கம்ப்ளீட்டா உள்ள வராததுனால ஸ்மெல்லும் வந்து கொஞ்சம் மோசமாக தான் வந்து இருக்கும் இது எல்லாத்தையுமே தாண்டி உள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல எவ்வளோ ஆழமான குழி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது ஏன்னா மரத்தோடைய இலைகள் எல்லாமே கீழே வந்து அந்த குழிகளை வந்து மூடி இருக்கும் ஸோ குணா கேவில் இறந்து போனவங்க எல்லாருமே இப்படி உள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குழியில் விழுந்து தான் வந்து இறந்து போயிருக்காங்க ஏன்னா நார்மலாக பார்க்கும்போது குழி எதுவும் இல்லாத மாதிரி தான் இருக்கும் நடந்து போகும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் விழுந்துருவாங்க ஒவ்வொரு குழியும் வந்து பயங்கர ஆழமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நூறு அடி இரநூறு அடி முந்நூறு அடிக்கு மேலே கூட வந்து ஆழம் போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பயங்கர ஆழமான நிறைய குழிகள் அப்படிங்கிறது உள்ளே இருக்கு ஸோ எங்கே குழி இருக்கும் எவ்வளோ ஆழம் எதுவுமே வந்து நமக்கு தெரியாது அண்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் உளுந்தவங்களில் நிறைய பாடிஸ் இப்போ வரைக்குமே வந்து எடுக்கப்படலை அப்படின்னுமே வந்து சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி குணா கேவ் டெவில்ஸ் கிச்சனாக இருந்த அந்த டைம்ல செண்பக நாடார் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த ஸ்பாட்டுக்கு உள்ளே போயிருக்காரு உள்ளே போனவர் தவறுதலாக ஒரு குழிக்குள்ளே விழுந்து இறந்து போயிட்டாரு அவருடைய பாடியை எப்படியாவது மேலே கொண்டு வந்தாகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த காலத்திலே நிறைய செலவு பண்ணி ஆளுங்களை உள்ள இறக்கி கிட்டத்தட்ட ஐநூறு அடி ஆழத்திலிருந்து அவருடைய பாடியை மீட்டு மேலே கொண்டு வந்திருக்காங்க குணா வெளியில என்ட்ரன்ஸ்ல வந்து இறந்து போன செண்பக நாடாருக்கு ஒரு சின்ன மெமோரியல் ஒன்று இருக்கும் அந்த மெமோரியல்லே வந்து அவர் எந்த வருஷம் இறந்து போனார் அவரை எவ்வளவு அடி ஆழத்துலேருந்து கொண்டு வந்தாங்க எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து போட்டிருக்கோம் தான் உள்ள போனவங்க குழிக்குள்ள விழுந்து இறந்து போயிருக்காங்க இறந்து போனவங்களில் சில பேருடைய பாடிஸ் வந்து மீட்கப்பட்டிருக்கு பல பேருடைய பாடிஸ் வந்து மீட்கப்படல சரி இந்த மாதிரி குழிக்குள்ள விழுந்து யாராவது உயிரோட வெளியில தப்பிச்சு வந்து இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியுமே ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது பயங்கர ஃபேமஸான ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி ஆறில் கேரளா எர்ணாகுளம் சேர்ந்த ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலுக்கு டூர் வந்திருக்காங்க ஸோ டூர் வந்து அவங்க இங்கே எல்லாத்தையுமே வந்து சுற்றி பார்த்துட்டு குணா கேவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க ஸோ குணா கேவில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு ஆனால் அந்த ரிஸ்ட்ரிக்ஷன் ஜோனில் இருந்து நீங்கள் குணா கேவலாம் பார்க்க முடியாது உள்ளே இறங்கி போனால் தான் அந்த கேவை வந்து பார்க்க முடியும் அந்த ரிஸ்ட்ரிக்ஷனையுமே மீறி அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உள்ளே போயிருக்காங்க அப்படி போனவங்களில் சுபாஷ் அப்படிங்கிற ஒரு இருபத்தஞ்சு வயசு இளைஞர் அவர் வந்து ஒரு ஓவியர் அப்படின்னு சொல்லப்படுது அவர் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு குழிக்குள்ளே போய் விழுந்துட்டார் அப்போ பார்த்தீங்கன்னா சுபாஷோடைய ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தரான சிஜு டேவிட் வந்து நான் உள்ளே இறங்கி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ சிஜு டேவிட கைத்தை கட்டி உள்ளே இறக்கியிருக்காங்க ஸோ உள்ள ஆழமாக போன சிஜு டேவிட் வந்து ஒரு கட்டத்தில் சுபாஷ் வந்து ஒரு பாறை மேல விழுந்து கிடக்கிறத வந்து பார்த்திருக்காரு ஸோ சுபாஷை வந்து நான் பார்த்துட்டேன் உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவர் கத்தி சொல்லியிருக்காரு சொல்லிட்டு விழுந்து கிடக்கிற சுபாஷை வந்து பார்த்தீங்கன்னா சிஜு டேவிட் அவர் உடம்போட சேர்த்து கைத்தில் கட்டிக்கிட்டாரு ஸோ அப்படியே இவங்க ரெண்டு பேருமே வந்து இழுத்து மேலே கொண்டு வந்திருக்காங்க இப்படி வந்து சுபாஷ் வந்து உயிரோட காப்பாற்றப்பட்டாரு ஸோ அந்த குழிக்குள்ள விழுந்தவங்க யாருமே உயிர் பொழைச்சது இல்லை அப்படின்னு சொல்றாங்க உயிர் பொழைச்ச முதல் நபரே வந்து சுபாஷ் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த சம்பவம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்த உண்மை சம்பவம் தைரியமாக குழிக்குள்ள இறங்கி தன்னுடைய நண்பனை காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்த சிஜு டேவிட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன் ரக்ஷா அவார்ட் ரெண்டாயிரத்தி எட்டுல வழங்கப்பட்டுச்சு இந்த உண்மை சம்பவத்தை தழுவிதான் இப்ப மலையாள மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்துருக்காங்க அந்த படத்தோடைய ரிவ்யூ வீடியோ நம்மளுடைய டிலைட் சினிமாஸ் சேனலில் நம்ம போட்டிருக்கோம் மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா குணா கேவுக்குள்ள வந்து பேய் இருக்கு ஆவி இருக்கு அங்கே ஒரு அமானுஷம் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்கு ஸோ எப்படி இந்த நம்பிக்கையை வந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த குணா கேவ் ஏன் ஆபத்தான ஒரு ஸ்பாட் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியாச்சு ஸோ அந்த மாதிரி ஆபத்தான ஒரு இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னா நார்மலாகவே அங்கே பேய் பிசாஸ் இருக்குது போகாத அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அப்படியும் சொல்லியிருக்கலாம் அதை தாண்டி ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த இடத்துல ஒரு அமானுஷம் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம் ஃபீல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் கொடைக்கானல் போயிருக்கீங்களா குணா கேவ் பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு இந்த குணா கேவை பற்றி வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடந்த மோசமான வித் வித்தியாசமான சம்பவங்களாக இருக்கலாம் இல்லை அமானுஷ்யமான சம்பவங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து சந்திக்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்